துருக்கி நாட்டில் ஒரு சளி வகையானது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சளியை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். துருக்கி கடற்பகுதியில் ஏற்பட்டுள்ள ஒரு நம்ப முடியாத மாற்றம் உலக விஞ்ஞானிகளை அதிர்ச்சியடை செய்துள்ளது. துருக்கி கடலுக்கு சளி பிடித்துள்ளது பூமியை அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதான சான்று. மனிதர்களின் உடல்நலத்தில் கோளாறு ஏற்பட்டால் சளி பிடிக்கும். அதேபோல் கடலுக்கு கூட உடல்நலம் சரியில்லாமல் போனால் சளி பிடிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உடலில் அதிக வெப்பமடைந்தால் சளி பிடிக்கும். அதேபோல்தான் கடலும், கடலின் நீர் அதிகமாக வெப்பமடைந்தால் சளி பிடிக்கும். இதனை விஞ்ஞானிகள் சீஸ் நாட் என்று குறிப்பிடுகின்றனர். துருக்கி கடலில் சாம்பல் அல்லது பச்சை கசடு போன்ற மெலிதான அடுக்கு உருவாகின்றன. சீஸ் நாட் என்று அழைக்கப்படும் சளி வகையானது கடலின் அடிமட்டத்தில் இருந்து நீரின் மேற்பரப்பு வரை அடர்த்தியாக வளரும் தன்மை கொண்டது. கருங்கடலை ஈஜியன் கடலுடன் இணைக்கும் துருக்கியின் மர்மாரா கடல் சீஸ் நாட்டால் மிகப்பெரிய வெடிப்பை கண்டுள்ளது. மர்மாரா கடலுக்கு அருகில் உள்ள ஹார்பர் மற்றும் கடற்கரையோரங்களில் சீஸ் நாட் என்று அழைக்கப்படும் சளி வகையானது அதிகமாக படர்ந்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். காலநிலை மாற்றத்தினாலும் நீர் மாசுபாட்டினாலும் பைட்டோபிளாங்க்டன் மற்றும் அதிகப்படியான வீடு மற்றும் தொழில்துறையிலிருந்து வரும் கழிவுகளை கட்டுப்பாடில்லாமல் கொட்டப்படுவது இதன் காரணமாகும். சீஸ் நாட்டால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காமல் தடுக்கப்படுவது உயிரினங்கள் இறப்பதற்கு ஏதுவாக அமைகிறது. இதனால் செத்து மிதக்கும் உயிரினங்களால் இன்னும் அதிகப்படியான தொற்று பரவதற்கு வாய்ப்புள்ளது. மனிதர்கள் மாசுபடுத்தும் அலட்சியம் மாறினால் மட்டுமே இதற்கு தீர்வு காண முடியும் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர்.